செவ்வாய்க்கு இப்போ வர்றேன். செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், யூனிஃபார்ம் சர்வீசஸ், மருத்துவம் எழுதிக்கங்க. செவ்வாயின் முதன்மையான காரகத்துவம் முதல்ல மருத்துவம். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், சீருடை பணி, நெருப்பு, இது சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்வார். இதில் பிறக்கும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம், போயிட்டு போகிறோம், கடவுள் தண்டிப்பார், அவனை ஏமாத்தினானா கடவுள் தண்டிப்பார் அப்படின்றது தனுசு உடக்கணும். மகரம் சுறுசுறுப்பு, குள்ளநரித்தனம், சீட்டிங், பொறாமை. பொறாமையை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கிறது மகரம், வெளிக்காட்டுறது கும்பம். பொறாமையை வெளிக்காட்டி கொள்ளாமல் அடுத்தவனை மாதிரி இவன் இவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவனை பின்பற்றி முன்னேறுதல். கும்பம் நிதானம், 4 வருஷத்துக்கு ஒரு தொழில் பண்ணுவாங்க, 10 வருஷத்துக்கு ஒரு தொழில் பண்ணுவாங்க, 3 வருஷத்துக்கு ஒரு தொழில் பண்ணுவாங்க, 10 தொழில் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இதுக்காக தான், சில முக்கியமான விதிகளை வச்சு தான் ஒருத்தருடைய தொழிலை கணிக்க முடியும். லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் வலுவளந்தால் தசாபக்திக்கு ஏற்ற மாதிரி தான் தொழில் அமையும். சூரிய தசையில் ஒரு தொழில் பண்ணுவார், சந்திர தசையில் இன்னொரு தொழில் பண்ணுவார், செவ்வாய் தசையில் ஒரு தொழில் பண்ணுவார். அதுக்கெல்லாம் காரணம் இது தான். சம்பந்தப்பட்டவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஆக லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அந்த லக்னாதிபதி சுக்கிரன் தன்னுடைய திசையில் அவரை வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆக்கிறார். இன்னொரு அதி உச்ச சினிமா நட்சத்திரத்தை 8ஆம் இடம், இங்கே மறைவு சானெல்லாம் இடப்படலை, 8ஆம் இடத்தில் செவ்வாய் கூட சுக்கிரன் சேர்ந்ததுனால செவ்வாய் திசையில் 7 வருஷம் பெரிய லெவலில் வைக்கிறார். சுபத்துவத்தை இதுக்காக தான் நான் வந்து அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன். 8ஆம் இடம் 12ஆம் இடம் இதெல்லாம் சும்மா. இங்கே செவ்வாய் இங்கே சுபத்துவம் அடைகிறார்னா அங்கே சுக்கிரன் பாபத்துவம் அடைகிறார். அது அந்த வாலிபனை எவ்வாறு பாதிக்கும்? 36 வயசுன்றது பெரிய வயசு கிடையாது. 36 வயசுக்குள்ளே சுக்கிரன் முடிஞ்சிடுறதுனால இந்த பையனுடைய குடும்ப வாழ்க்கையை அது பாதிக்காது. தாமத திருமணம், விளையாட்டு வீரர்கள் பொதுவாகவே கல்யாணம் பண்ணிக்கிறது லேட்டு தான். நியாயமாக எப்போ கல்யாணம் ஆகணும், 24-25 வயசில் கல்யாணம் ஆகணும். சுக்கிரன் பாதிக்கப்பட்டதுனால லேட்டாக மேரேஜ் வரும். அதாவது